இலக்கணக்கரா உடே மகனே. அப்பா, உனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கிடைக்காமலா போயிடுவா? இத பார், நீ விரும்புறது நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறானா இல்லையா? பார் நைனா, எனக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்ல எது இல்ல? மொத்தமா எதுவுமே இல்ல நைனா. அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. நீ சரியா முயற்சி பண்ணல. யார பார்த்து அப்படி சொல்ற? நான் உனக்காக மட்டுமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன்? நமக்காக தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது சரி, நான் உன் பையன் சொன்னியா? சொன்னேனே, அங்கதானே எல்லாருக்கும் பயங்கர சந்தேகமே வந்துடுச்சு. என்ன? முதுமலை காட்டுல இருந்து ஒரு மனுஷ குரங்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடியா வந்துருச்சான். அதை தேடி பிடிக்கிறதுக்காக காட்டிலாக்க அதிகாரிகள் எல்லாம் ரெண்டு நாளா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர்றானுவோ. ஏன் நம்ம ஓட்டி சுத்துறாங்க? உன்ன புடிச்சுக்கிட்டு போகத்தான். கவலைப்படாத, நீ ஆஸ்பத்திரியில பிறந்துகிட்டே இருக்கும் போது நான் போட்டோ எடுத்தேன்ல, அத அவங்க கிட்ட காமிச்ச போயிட்டான். பாரு, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். அது பொண்ணு இல்லடா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு டைப். அது பரவாயில்ல, எனக்கு கெட்டி வை. வேணா, பின்னால ஏதாவது விபரீதம் வரும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கெட்டி வை. அது பொண்ணு இல்ல மகனே. பொண்ணுதாப்பா? பொண்ணு இல்ல, பொண்ணுதான். என்ன பட்டுக்கிட்டீங்க? 5 ரூபாயில இருந்து 10 ரூபா வரைக்கும். 2 ரூபா கொடுங்க, நான் சொல்றேன். அது பொண்ணே இல்ல. யோ, யாரியா நீ? நான் யாரா? என் பேரு கண்ணாயிரம். பேருக்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லையே. கிண்டலா, இந்த ஊர்ல எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அது ராவோ பகலோ உடனே என்னத்தான் கூப்பிட்டு அனுப்புவாங்க. எதுக்கு? அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து சீர் சனத்தியோட கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு. புரோக்கரு, புரோக்கரு, புரோக்கர்னா அவ்வளவு அலட்சியமா போடுச்சா உங்களுக்கு? நான் இங்க வர்றதுக்கு முன்னால எங்கெங்க இருந்தேன் தெரியுமா? எங்கெங்க? மலேசியா மலேயா, ஸ்ரீலங்கா சிலோனு, சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கா. அங்கெல்லாம் பல்படி வித்துக்கிட்டு இருந்தீங்களா? புரோக்கரா கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தேன். ஏன் சொரியத? இவர்த்த சொல்லி பொண்ணுவாங்க சொல்லுவோமா? விட்டுருவேண்டா, இனிமே இவன் புடி என் கையில இல்ல. அண்ணே சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வேணும். குடும்பத்துக்கேவா? இல்லையா, பையனுக்கு. பையன் என்ன படிச்சிருக்காரு? அவர் அப்பாயா? நான் தான் பையன். உங்க ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்படிதான், எங்களுக்கு விவசாயே இல்ல. அவர் தான் நான் போட்டுக்கிருவேன், ஏன் இதை அவர் போட்டுக்கிறாரு? ஒரே குழப்பமான குடும்பம் போல இருக்கு. அந்த குழப்பத்தை தீக்க தான் ஒரு குடும்ப பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கோம். நான் கொடுக்கறேன், இந்தாங்க, இதுதான் என் அட்ரஸ். இத வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வாங்க. என்ன அட்ரஸ் கேட்டா சூட் கேஸே கொடுத்துட்டு போறீங்க? ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எதை கொடுக்கறது எதை வச்சுக்கிறதுன்னு ஒரு க்ஷணம் குழம்பிட்டேன். ஏன்னா உங்க பார்வை அப்படி கரெக்ட். இந்த வீடுதான். அம்மா. ஐயா. ஐயா. அம்மா. அம்மா. ஐயா. யாரு அது? இன்னும் ஒலையே வைக்கல, அதுக்குள்ள பிச்சை கேட்க வந்துட்டீங்களா? எங்களை பார்த்தா பிச்சைக்கிற மாதிரி தெரியுது. பிச்சை எடுக்கிறோம், பேண்ட் சட்டை தான் போட்டு வரோம். அப்பா, இந்த பொண்ணு நாட்டுக்கட்ட மரிச்சமா நின்னு இருக்கு, இதே பேச்சு முடிச்சிருப்பா. விவரம் தெரியாம ஆசைய வளர்த்துக்காத. ஒருவேளை புரோக்கருடைய அக்காவா இருந்துச்சுன்னா விசாரிக்கிறேன். கண்ணா இதை இருக்கிறாருங்களா? ஒரு கல்யாண விஷயமா வேலூர் போயிருக்காரு, எப்ப வருவாரு தெரியாது. நீங்க யாரு? அவருடைய பொண்டாட்டி. ஐயோ, இந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. கண்ணாயிரம் அடிக்கடி வெளியூர் போவாருங்களா? ஆமாங்க, எந்த நேரத்துல வருவாருன்னு தெரியாது. ஆமா, நீங்க யாருங்க? பொண்ணு பார்க்க வந்தோம். எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே இந்த பைய பிறந்தான். இப்ப இவன் தாயில்லா புள்ள, தாயில்லா புள்ள. அப்பா, எப்ப ரெண்டு தடவை கூற பொண்ணு? இவனுக்கு பொண்ணு பார்த்து தரதா கண்ணாயிரம் சொல்லி இருந்தாரு. அப்படிங்களா? உள்ள வந்து உட்காருங்க, அவர் எந்த நேரத்திலயும் வந்துருவாரு. வாங்க. அது இல்லடா, வந்த இடத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ ஒரு விவசாயி கேட்டப்ப அதனாலதான் சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டா. அப்பா, பொண்ணு நல்ல கலரா இருக்குல்ல. கம்முன்னு வேற எவன் பொண்டாட்டியா இருக்க போகுது?
சச்சா பார்த்தா அப்படி தெரியல, நான் போய் விசாரிச்சு வந்துறேன். ஓ பேர் என்ன? மல்லி. அதான் குபுக்குன்னு பூத்த மல்லி பூவாட்ட இருக்கிறீங்க. பொண்ண கேட்டங்களா, பேசாம இரு. உனக்கு கல்யாணம் ஆயிச்சா? இன்னும் ஆகல. எனக்கு கூட இன்னும் ரெண்டாம் கல்யாணம் ஆகல. பயமுடு, எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. என் பேரு அழகு மல்லி. அழகு அழகு மல்லி, அழகு மல்லி பேர்ல எவ்வளவு பொறுத்து இருக்கு பாத்தியா? ஏன் ஆள வந்தார் மல்லின்னா எடுபடாத? எடுபடாது, உதப்படும். மல்லி என்ன அப்படி பாக்குறீங்க? அவ என் தங்கச்சி. உங்க தங்கச்சியா? அதான் ஒரே மூடா இருக்கிறீங்க. ஊர்ல புள்ள பாக்க சொல்லிட்டு இந்த போண்டா வாயினும் பஜ்ஜி வாயினும் கடைசியில நம்ம குழந்தையாலேயே பிளான் பண்ணிட்டானுங்களே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாத்தியாடா, இவ்வளவு நாளா தயிர கையில வச்சுக்கிட்டு மோருக்கு அலைஞ்சு இருக்கிறோம். ஐயோ அப்படி இல்லப்பா, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. சரி, எதையோ கையில வச்சுக்கிட்டு எதுக்கோ அலைஞ்சு இருக்கிறோம்னு வச்சுக்கே. அப்புறமையா மூர்த்தத்தை பேசு. அம்மாடி, என் பையனுக்கு உங்க தங்கச்சி பேர்ல ஒரு இது வந்துருச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்க. கண்ணாயிரத்த ஒரு வார்த்தை கேட்கணுமோ? அவர் என்ன கேக்குறது, இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டம் தான். அப்படியா? உங்க முடிவு தான் முக்கியமா? ஆமா. ஹே, அப்ப கண்ணாயிரன் டம்மி. அப்பா பேசுப்பா. முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுக்கு என்னங்க, பங்குனிலே வச்சுக்கலாம். ஐயோ அப்பா, பங்குனியா? முண்டா, இதாண்டா பங்குனி. ஐயா வெட்டிடுற வெட்டி. வந்ததே வந்தீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். அப்பா வாங்கம்மா சாப்பிட்டு போலாம். கம்மனுறா. அம்மாடி, சம்பிரதாயம் எப்படி, கல்யாணத்துக்கு முந்தி கைய நினைக்கவும் கூடாது, வாய வைக்கவும் கூடாது. அப்படியா? அப்ப பார்க்க கட்டி போயிருவோம். கம்மனுறா. தம்பி ஒரே தமாஷுங்க, வெளியவா கொன்னுறேன். சரி சொல்லிட்டு போலாம். மல்லி அப்பா, நீ உள்ள போங்க. பாமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆகிருவிய. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை உள்ள சேர்த்தன்னா என் குடும்பத்துக்கு கொண்டு வச்சிருவேன். போயா. டேய் குடிமி தலையா, நான் டம்மியா? நான் ஆசை வச்ச பொண்ண ஓ மகனுக்கு கட்டி வைக்க போறியா? நடக்கவே நடக்காது. சும்மா எவ்வளவு வெயிட் இருக்கன்னு தூக்கி பார்த்தேன். ஏன் பொய் சொல்ற? அப்ப சொன்னது பொய், இப்ப சொல்றது மெய். நான் இருக்கும் போது அந்த ஆப்ப பாயம் உன்னை கட்டிட்டு போற அளவுக்கு விட்டுருவனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? என்ன தவற உன்னை யாருமே கட்டிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிடுவேன். முதல்ல எங்க அக்காவுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல கை வை. அக்கா அவள் கிடக்கிறாள் பழைய சோறு. என்ன பத்தி ஏதாவது எசகு பசகாவ பேசினா அவ கழுத்துல தாலி இருக்காது. என்ன பண்ணுவேன்? அடகு வச்சிருவேன். என்னையா சொன்ன? யாரும் கட்டிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிடுவியா? அல்லே, அது வந்து சும்மா சும்மா சொன்ன. விசில் அடிக்க தெரியாதவெல்லாம் குழல் ஊதுனானா? எங்கயா பண்ணியா தப்பு? பண்ணியா பாக்கலாம். அது வந்து அல்லே, சத்தியமா நான் சும்மா தான் சொன்னேன். உன்னை எதிர்த்து பேசினா என் கழுத்துல தாலி இருக்காதா? இதுவும் சும்மா தானா? ஆமா சத்தியமா சும்மா தான். இப்படி சும்மா சும்மான்னு சொல்லி தாயா என் வாழ்க்கையில அம்மா ஆக முடியல. இதுவும் சும்மா தானா? நீ உயிரோட இருந்தாதானே இந்தா இத மாட்டிக்கிறது எனக்கு மட்டும் நீ ஒருத்தன் தான். போவோமாலம். ஏண்டி இந்த கண்ணாயிரம் புரோக்கரு, அவர் முகத்தை அழகா மாத்திருக்கு, ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மூஞ்சியவா? முனிசிபாலிட்டி ரோட கூட சரிப்படுத்திடலாம், இந்த மூஞ்சி சரிப்படுத்தவே முடியாது. கரெக்ட். அப்படி சொல்லாதீங்க, ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சை பண்ணா எல்லாம் சரியா போயிருமா? அறுவை சிகிச்சை பண்ணா 300 ரூபாய் பணமும் 3 படி பச்சரிசி தான் கிடைக்கும். ஐயோ நீங்க சொல்றது குடும்ப கட்டுப்பாடு. இந்த மூஞ்சிய பிளாஸ்டிக்ல சரி பண்றாங்களா? முண்டாம் சர்ஜரி பண்றாங்கன்னு சொல்லுங்க. அப்ப மூஞ்சியே சரிப்படுத்தலாம், ஆனா இந்த கண்ணை என்ன பண்றது?
ஆட்டுக்கண்ணாவது நாய்க்கண்ணாவது வச்சிடலாம். அது சரிங்க, பிள்ளையார பிடிக்க போய் குரங்கு ஆயிடுச்சுன்னா நல்ல மரமா பாத்தி ஏத்தி விட்டுருவோம். இனிமே கோலாகலம் கொண்டாட்டம். என்ன கண்ணாடிக்காரர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுவா, மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இல்லையா, இனிமே நமக்கு போட்டி இருக்காது பாரு. என்ன போட்டி மாமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவிய. நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொண்டாங்க கொடுத்தான் ஐட்டம் இல்ல, அப்படியே இளமரவு காய்மரவா இருக்க வேண்டியதுதான். ஓஹோ, உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? யோ, இப்ப இங்க நடக்கிறத என் புருஷ மட்டும் பார்த்தா உன்னை வெட்டி போட்டுருவாரு. யாரு அந்த டப்சா கண்ணனா? அவன் என்ன பார்த்து வெட்டினான்னா அருவா ஓ மேல விழும், உன்னை பார்த்து வெட்டினான்னா ஏ மேல விழும். அவன் எதையுமே குறி பார்த்து அடிச்சதா சரித்திரமே கிடையாது. யோ கண்ணாடிக்காரர், நீ ரொம்ப அசிங்க பிடிச்ச ஆளியா, நக்கர நாய்க்கு தெரியுமா செக்கது சிவனுங்க எதுன்னு. உன் மூஞ்சி மோகர கட்டையும் முன்னாடி ஒரு கண்ணாடி பின்னாடி கழுதவால் மாதிரி ஒரு குடுமை. கோவிச்சுக்கிட்டாலும் ஒரு குஜாலாத்தா இருக்கிறா, அடிக்கிற அடியில அம்மியே நகரும். இவ கிரைண்டர் தானே, நகத்திற கமினி. கமினி, உன் முகத்தை கொஞ்ச காமினி தேழுமா? ஐயோ தேனா பாயுது, சும்மா சொல்லப்படாது. வெட்டி எடுத்த தங்க கட்டி மாதிரி இருக்க, ஆனா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அடியா இடியா என்ன பத்தி? டில்லி, பம்பாய், கல்கத்தா, மதராஸ், இங்கெல்லாம் கேட்டு பாரு. அதெல்லாம் அங்க போய் கேட்கணுமா? நான் தான் நேருக்கு நேர் பாக்கறேன். பானு புரியா மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறீ, இத வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. நான் மாட்டேங்கிறேன். முகத்துல மீச மாதிரி தெரியுது, மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மூஞ்ச பாரு, போன வாரம் தான் இஞ்சி தேய்ச்சு குளிச்சேன். இஞ்சியா? இஞ்சியில குளிக்கிறேங்கிற வார்த்தை இவ்வளவு இனிமையா வருது. ஐயோ, ஆமா நம்மள கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறிய. கையோடு எங்க மாமாட்ட கேட்டு சொல்றேன். கேளு மாமோய். ஐயோ மாமோ, தேனா பாயுது. மாமோ இதோ வந்துட்டேன். இங்க வாங்களே. என்னம்மா வேணும்? இவருக்கு என்ன வேணுமா? ஏண்டா தேடு? ஆமாண்டா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எங்க போனாலும் பூவை கொடுத்துட்டு ஏதாவது வாங்கிட்டு தானே போவேன். அந்த மாதிரி இங்க ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். என்ன கொடுக்க போறீங்க? இந்தாமா கண்ணு, ஏதாவது கொடை இவனுக்கு. நீங்களே கொடுத்துருமா? நான் கொடுத்தா இவன் தாங்க மாட்டானே. நீயே கொஞ்சம் நைசா கொட. சரி மாமா. அப்படி இல்லம்மா, இத பாரு இப்படி. தங்காசு? ஆமாண்டா, இவன் தான் தங்கத்துக்கெல்லாம் ராஜா. ஏண்டா அயோக்கிய பயல, நீயும் முதலாளி சேர்ந்துக்கிட்டு அப்பவே சொன்ன போக மாட்டேன்னு. தேடுவுமே ஆசைப்பட்டது ஆச்சரியம் இல்ல. எனக்கு என்னமோ அதுதானே இருக்கு. போங்க மாமா. ஐயோ வேண்டாமா. மாமா 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 மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. என்னது பால்? சுத்தமான எரும பால். ஓ மில்க். இப்பெல்லாம் நான் பை உக்கார். வைக்கப்படக்கூடாது, தப்பு. உக்கார் மல்லி. ஃபர்ஸ்ட் நைட் விளக்கத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். இவ்வளவுதானா? இது மாதிரி சந்தோஷமா நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? சின்ன வயசுலங்க, அப்ப எனக்கு 3 வயசு இருக்கும். அப்பா நல்ல வேலை, என் நெஞ்சில பால வார்த்த. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வெடிஞ்சிடும். ஐயோ மறந்தே போயிட்டேன். ஐயோ என்னன்னு கேட்டு வந்துருவோம். அழகு
என்னப்பா இது சொர்க்கத்துக்கு போகும்போது சொரியாய் வந்து மாதிரி கோவிச்சுக்காதரா கண்ணா நீ கதவை திறந்து வெளியே வரத்துக்கு முன்ன உள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் அப்பா என்ன கோப்பா அதுக்கெல்லாம் கூப்பிட்டிய காரணமா தாண்டா கதவை தட்டினேன் இமயமலையில இருந்து வயா பரங்கி மலை ஒரு சாமியார் வந்திருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் மூணு மாசத்துக்கு பிரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லாம சேர்ந்து அதனால ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தையால எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு ஐயோ எவனாவது வேலை வெட்டி இல்லாத சாமியார் சொல்லிருப்பாப்பா நான் முதல் இரவுக்கு போகணும் கண்ணா உனக்கு முதல் இரவு பெருசா இல்ல பெத்த அப்பம் பெருசா எனக்கு முதல் இரவு தான் பெருசு அதுக்காக அப்ப சாகலாம் வெரி குட் அடப்பாவி நான் பெத்த அப்பண்டா நான் கண்ண மூடுறதுக்குள்ள ஒரு பேர குழந்தைய பார்க்க வேண்டாமா ஐயோ சென்டிமெண்ட போட்டு கிளப்பிட்டியே தேவையான அளவுக்கு கிளப்பிட்டேனா கண்ணா உன்னை நான் விட மாட்டேன் நான் வரமாட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் கடை வாங்கி பட்னி கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்களே வேற யாரும் இல்ல அது நான் தான் சாமியார் பையன் மூணு மாசம் பிரிஞ்சு வச்சுட்டானே டே முகமுடி சாமி நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன் காவிய கரட்டிட்டு உன்னை கல்லால் அடிப்பண்டா வேண்டாப்பா வேண்டாப்பா தம்பி முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சாமியார் சாபம் உங்க ஏழு ஜென்மத்துக்கும் பாவம் என்ன அவனுக்கு வக்கல தூங்கி பேசுறேன் உன சொந்தக்காரனா அவன் கையில குசுத வர அவன் கண்ணு அவிஞ்சு போக பிரிச்சுட்டானே கண்ணா 90 நாளா நீ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுப்பா ஆனா ஓ சுகத்துக்காக உங்க அப்பனை சவமாக்கிடாத இதுக்கு பரிகாரமே இல்லையா ஏன் இல்ல ஏங்க அந்த சாமியார் என்னங்க சொன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் அப்ப அதான் நான் செத்துருவேன்னு சொன்னாரு உங்களுக்கு முன்னால குழந்தை பிறந்தா உங்க அப்பன் பின்னால செத்து போயிடுவார் உங்க அப்பன் முன்னாடி செத்து போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னால குழந்தை பெத்துக்கலாம் இல்லையா என்ன சொன்னீங்க உங்க அப்பன் முன்னாலேயே சாகணும்னு சொல்றேன் நல்ல ஐடியா இது வரைக்கும் தெரியாம போச்சு கண்ணா அப்படி எல்லாம் செஞ்சிடாதரா உனக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு அப்பன்டா என்ன கொண்டுடாதரா நான் அதை நினைச்சு பாக்கலப்பா என் தலைவலி நினைச்சு பார்த்தேன் வெறும் சோற போட்டு வச்சிருக்கீங்களே கொஞ்சம் குழம்பு குடிக்க சொல்லுங்கடா அல்லி அடியே அல்லி குழம்பு கொண்டு வந்து ஊத்துடி அல்லி வேணா என் பொண்டாட்டி மல்லி கூப்பிடு ஏன் அல்லியும் வரட்டமே மார்கழி மாசம் பொறுத்தவனே மல்லி மாப்பிள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் மட மடன்னு புளி குழம்ப எடுத்துட்டு வந்து ஊத்து வரட்டும் வரட்டும் என்னது ஆப்ப மட்டும் என்ன கடி வெளியூர்ல இருந்து குழம்பு ஊத்துறீங்க எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் பாதுகாப்புனா இவ்வளவு பெரிய ஆப்பையா ஆமா கைப்பட்டா கண்ணு கெட்டு போயிடும் கண்ணு கெட்டா மனசு கெட்டு போயிடும் மனசு கெட்டா தப்பு பண்ணிடுவீங்க தப்பு பண்ணா உங்க அப்பா செத்து போயிடுவார் அதனால நீங்க ஒருத்தர ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு அடுத்த ஊர்ல ஆர்டர் கொடுத்து அகப்பைய கொண்டு வந்திருக்கேன் அந்த சாமியார் பைய தான் சதி பண்ணான்னா சகல பாடியும் சதி பண்ணிட்டிய கண்ணா அவரை திட்டாத ஓ அப்ப உன் கிட்ட இருக்கணும்னா உன் சம்சாரம் தூரமா தாண்டா இருக்கணும் இனிமே மூணு வேளை நான் சாப்பிட்டு மீதி நேரம் பண்ணி அடக்க போறேன் இந்த தோஷம் என்னைக்கு தான் விலகுமோ அப்பனே சாமி ஸ்ரீதேவி குஷ்பு ரேகா பானுப்பிரியா கௌதமி கனகா அருமை குயிலி டிஸ்கோ சாந்தி ஜெய் சாந்தி விஜய சாந்தி சாமி எங்க எப்படி திடீர் விஜயம் திடீர் விஜயம் இல்லை மடையா திட்டமிட்ட விஜயம்
இதோ பார் கேலண்டர். மூன்று மாத காலமாக உன் மகனை பிடித்திருந்த தோஷம் இன்றோடு நீங்கி விட்டது. அப்படியா? கொஞ்சம் இருங்க. அல்லி மல்லி அழகு எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க. உங்க அப்பா உயிரை காப்பாத்தினது ஒரு மோமுடி சாமியார்னு சொன்ன, அது இவரு தான். ஓ, இவரு தானா சாமி? என்ன மூணு மாசம் பிரிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருப்பீங்க? எண்ணில் அடங்கா, ஏற்றில் அடங்கா, வார்த்தையில் அடங்கா, வார்த்தையத்தில் தங்கா, தண்ட நகரி தங்கா. உன் தகப்பன் உயிருக்கு ஆபத்து நீங்கி விட்டது. இனி அவனுக்கு சாவே இல்லை. அப்ப நான் மலி தொடலாம். ஐயா தொடாதே, கொஞ்சம் தள்ளு. உன்னை பிடித்திருந்த தோஷம் நீங்கி விட்டது. ஆனால் புதிதாக உன் மகனை ஒரு தோஷம் தொடர்ந்து விட்டதே. என்ன சுவாமி அது? ஆமாம், உன்னை பிடித்திருந்தது கால சர்ப தோஷம், உன் மகனை பிடித்திருப்பது கபால சர்ப தோஷம். அது என்ன பண்ணும்? ஆறு மாத காலத்திற்குள் இவன் மனைவியை ஒரு ஆண் நாகம் தீண்டி அவள் இறந்து. சாமி, இவ்வளவு சொன்ன நீங்க அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லுங்களேன். இருக்கிறது. இன்னும் 180 நாட்கள் வரை இவனும் அவளும் பேசக்கூடாது, ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது, சீண்டக்கூடாது, சிலுவிஷம் பண்ணக்கூடாது, லெட்டர் போடக்கூடாது. நீ ஒரு தாடி வச்ச முட்டாளு, நீ ஒரு குடிப்பி வச்ச முட்டாளு, வீதியில போறவெல்லாம் என் விதிய நிர்ணயிக்க முடியுமா? டே சாமியாரு, அப்புன்னு அந்த பக்கம் போயிருவேன். யாரிடம் எதிர்த்து பேசுகிறாய்? நான் யார் தெரியுமா? அண்ட கசண்ட கண்ட கபால ஜலகண்டேஸ்வரருடைய நேரடி சிஷியன். நான் நினைத்தால் இவளை மாமனுக்கே கட்டி வைத்து விடுவேன். ஏண்டா சாமியார்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு? சாமி, இவனை மன்னிச்சிருங்க, கால விடா. அப்படி வா வலிக்கு. இதோ என் கால். சபால கிடி கிரி கிரி, என் காலு பட்டா சரி சரி. இந்த அவுட்டு சிரிப்பு நான் இங்கேயோ கேட்டிருக்கேன். இந்த சாமியார் எங்க வீட்டுக்காரர் மாதிரியே சிரிக்கிறாரு. அப்படியா? சாமி, நீங்க இன்னையில இருந்து சாமியே இல்ல, மகான்னு சொல்ல வந்தேன். ஆமா சாமி, உங்க முடியில இன்னும் பாம்பு கிடக்குது. புரோக்கர், ஏண்டா டேய், உன் குழந்தையா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஒழுங்கா நல்லபடியா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்களை பிரிக்க பாத்தியாடா படுபாவி. ஏண்டா அப்படி செஞ்ச? அது வந்து நானே இந்த ஊர்ல பிரபலமான புரோக்கர், மல்லிய நானே கட்டிக்கலாம்னு நினைச்சேன். அவ தங்கச்சிக்கு அவளே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே பழிக்கு பழி வாங்கலாம்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட சகல கிடைக்கவே கிடைக்காது என்ற மன்னிச்சிருக்க. இவரை மன்னிக்காதீங்க ஐயா. உன் கௌரவத்துக்காக வாழ வேண்டிய என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறிய ஐயா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இவரை வெளியில அனுப்புங்க முதல்ல. கரெக்ட். இனிமே இவ எதுக்கு? ஐயோ, இந்த புரோக்கர் மன்னிச்சிடலாம். இங்க ஒரு திருந்தாத ஜென்மம் இருக்கு, அதை துரத்தி ஆகணும். யாருங்க அது? யாருங்க அது? யாருடா கண்ணா? நீதாயா? நீ இந்த ஊர்ல இருந்தா உருப்படியா ஒரு பொண்ணு இருக்காது. இந்தா 200 ரூபாய் பணம் இருக்கு. இதே மாதிரி காய் வாங்கிட்டு இமயமலை கோட்டிரு. வேணா வேணா, நீ இங்க போனா அங்க உள்ள சமையல கெடுத்து விடுவ. ஜப்பான்ல எரிமலை எரியதான், அங்க போய் குந்திக்க பசுமம் ஆயிருவ. உடனேனா? ஆமா, ஒத்தையாவா ஓடணும். வேணா ஒத்தாசிக்கு அள்ளிய தள்ளிட்டு போட்டமா? அடி இருப்பாளே.